ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமேட பேர் த லேண்ட் ஆஃப் மிராக்கிள் சீசன் டூவோட தேர்ட் எபிசோடை நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக எதாவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம மகானத்தை வந்து நம்ம செகண்ட் இயர் கேட்டிருப்பாங்க. அந்த ட்ரீயை பற்றி கேட்டோன்னு நம்ம மகான் அட்டாக் பண்ணவன்ட்டுருப்பான். அதோட கண்டினியூட்டி அந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுங்க. இப்போ அந்த மகான் வந்து அவனை ஆரஸ் வச்சு நம்ம ரெண்டு இயர்ஸும் அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம ரெண்டு இயர்ஸும் தப்பிக்கிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஃபீல்டு மாதிரி போகிறோம். ஆனால் அந்த ஃபீல்டை டிஃபீட் பண்ணிட்டு போறாங்க. அது அதான் அந்த அளவுக்கு அந்த ஏரோஸ் பவரா இருக்குங்க. நம்ம ஹீரோ ரெண்டு பேருமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. எதுக்கு இப்ப அட்டாக் பண்றான்னு நினைச்சுக்கிறாங்க. இப்ப திடீர்னு அவன் ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்மைல் பண்ணி இன்னொரு அட்டாக் பண்றாங்க. பார்த்தா அது வந்து நம்ம ரெண்டு ஹீரோஸ் பக்கத்துலயும் வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகி அதுல இருந்து ஏரோஸ் வர மாதிரி செட் பண்ணிருக்காங்க அந்த மகான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் டிஃபீட் பண்ண போறாங்க நினைச்சிருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இயர் என்ன பண்ணா ஃபீல்டு மாதிரி போட்டு டப்ச்சிடுறாங்க. டப்ச்சதுக்கு அப்புறம் அதை பார்த்தா நம்ம மகானுக்கு ஷாக் ஆயிருங்க. பரவாயில்ல, நல்லா தான் சண்டை போறாங்க நினைச்சுக்கிறாங்க அவன். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் என்ன பண்ணா புரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவனை மூணு குளோனிங் மாதிரி ஒன்று வர வைக்கிறாங்க. அது நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ மாதிரியே இருக்குங்க. அது அப்படியே வந்து அவங்கள மகான் அட்டாக் பண்ணுறதுக்காக போறாங்க. அப்போ அதோட சேர்ந்து நம்ம செகண்ட் ஹீரோவும் அவனை தண்டர் பிளேட் எடுத்துகிட்டு அட்டாக் ஆக போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறான், மகன் அந்த குளோனிங் அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம செகண்ட் ஹீரோ அந்த தண்டர் பிளேடை தூக்கி எறிகிறாங்க. எரியும் போது என்ன நடக்குன்னா அவங்க எஸ் ஆயிடுறாங்க அதுலேருந்து. அதுக்கப்புறமா அந்த மகன் என்ன பண்ணுறான்னா ஒரு ஏரோஸை திரும்பி நம்ம செகண்ட் ஹீரோவை நோக்கி எறிகிறாங்க. அந்த ஏரோஸ் நம்ம செகண்ட் ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து அவனை குளோனிங் மாதிரி வர வச்சு சீல்டு மாதிரி மூணு சீல்டு போடுறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ முன்னாடி இந்த மூணு குளோன்ஸ் இருந்தாங்களே ஃபர்ஸ்ட் ஹீரோ குளோன்ஸ், அது ஒவ்வொரு குளோன்ஸாக வந்து அந்த ஏரோஸ் டிஃபீட் பண்ணுறாங்க. டிஃபீட் பண்ணி நம்ம செகண்ட் ஹீரோ கண்ணுக்கு நேராக வந்துடுச்சுங்க. அந்த ஏரோஸ் நம்ம செகண்ட் ஹீரோ அட்டாக் பண்ண போகுது நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனோட இன்னொரு பவர் யூஸ் பண்ணுறாங்க. அது கயிறு மாதிரி வர வச்சு அந்த ஏரோஸை பிடிச்சி நம்ம செகண்ட் ஹீரோவை காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனோட காட் கோட் மூணுன்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கயிறுகள் வந்து அந்த ஏரோஸை உடச்சிடுங்க. உடச்சது புகை மூட்டமாக இருக்குங்க. அந்த புகை மூட்டத்துலேருந்து நம்ம செகண்ட் ஹீரோ போய் அந்த மகான் அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது சண்டை போட்டுருக்காங்க மகான் கூட. செகண்ட் ஹீரோ வந்து மகான் கூட பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. அவன் தண்டர் பவர்லாம் வச்சு அவனை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ கூட அந்த மகான் வந்து சும்மா அசால்ட்டாக தடுத்துட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா ஏரோஸ் எடுத்து திரும்பி அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. இப்போ மகானுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா ஸ்பிரிட் மாரி ஒன்று வருதுங்க. என்ன வருதுன்னா பீகாக்கோட இது மாரி வருதுங்க. ஒன்று வந்து நம்ம செகண்ட் ஹீரோ அட்டாக் பண்ண வருதுங்க. அதே சமயத்தில் நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா டிராகன் மாரி ஒன்று வெளில வர வைக்கிறாங்க. வர வச்சு அது ரெண்டுமே மோடிக்கிறங்க. மோடிக்கிறப்ப என்ன நடக்குன்னா அந்த டிராகனை டிஃபீட் பண்ணிட்டு அந்த பீகாக் வந்து நம்ம செகண்ட் ஹீரோ அட்டாக் பண்ணி கீழே தள்ளி விட்டுருங்க. அந்த பீகாக் வந்து நம்ம செகண்ட் ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துட்டுருங்க கீழே உள்ள நம்ம செகண்ட் ஹீரோவை. அப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ன பண்ணாங்க கயிறு மேலே வர வச்சு நம்ம செகண்ட் ஹீரோவை காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹீரோ அந்த பீகாக்கை அழிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மகானை அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு ஃபயர் எலமெண்ட் மாதிரி தூக்கிடுறாங்க. அந்த ஃபயர் எலமெண்ட்டே மகான் யூஸ் பண்ணி அவன் ஸ்பீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த பீகாக்கோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபயர் எலமெண்ட்டை அப்சர்வ் பண்ணி அவனை பீகாக்கோட பவரை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இன்க்ரீஸ் பண்ணி திரும்பி அட்டாக்காக பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறாங்க. அங்கே திரும்பி அந்த பீகாக் வந்து நம்ம செகண்ட் ஹீரோ அட்டாக் பண்ண வருதுங்க. இதுக்கப்புறம் வேலைக்கு அவர் நம்ம செகண்ட் ஹீரோ என்ன நினைக்கிறாங்கன்னா டீமன் பூவோட பவரை யூஸ் பண்ணுன்னு நினைக்கிறாங்க. அது அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ கம்யூனிகேஷன் ஆயிடுங்க. அதனால ரெண்டு பேரும் அப்படியே டெலிபிடேஷன் ஆகி ஒரே கையை வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் வச்சதுக்கப்புறம் அவங்க டீமன் பூவோட சக்தி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் சேர்ந்து அவங்க டீமன் பூவோட சக்தியை வச்சு அந்த பீகாக் டிஃபீட் பண்ணிடுறாங்க. அந்த இடம் ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்குங்க. அதை பார்த்து நம்ம மகான் வந்து பக்கத்தில் வராங்க. வந்தோடனே நம்ம மகானை வந்து சீல் மாதிரி போட்டுடுறாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ. அப்போ கூட அமைதியாக இல்லைங்க. அந்த மகான் என்ன பண்ணுறாங்க நெட்டில் ஒரு சிம்பிள் மாதிரி கிரியேட் ஆகுங்க. அந்த சிம்பிள்லேருந்து அந்த பீகாக் வெளில வருங்க. வெளில வந்து அட்டாக் பண்ண நம்ம ரெண்டு இயர்ஸ் வருது. அப்போ நம்ம ரெண்டு இயர்ஸ் என்ன பண்ணாங்களோ அவங்க ஆயுதங்களை வச்சு அதை அட்டாக் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த இடமே புகை மூட்டமாக இருங்க. என்ன நடந்ததுன்னு பார்த்தா நம்ம மகனை ஆல்மோஸ்ட் டிஃபீட் பண்ணிட்டாங்க. அவனால் முடியாமல் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரெண்டு இயர்ஸ் நின்றுட்டு இருக்கோமோ இன்னொருத்தர் வராருங்க. அவர் வந்து என்ன சொல்கிறேன்னா நீ மகானை நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் பரவாயில்ல, உங்களுக்குள்ளேயும் டேலண்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாருங்க அவர். யான் பட்ட வயசான ஒருத்தர் வராருங்க. அவரும் எழுதுறாங்க. இவர் இந்த இன்சைட் ஐலாண்டோட ஃபோர்த் எழுதுறாங்க. அவர் இப்போ என்ன சொல்கிறாருனா நீங்கள் ஒரு ஸ்டோன் மாதிரி எடுத்துட்டு இருந்தீங்களே அதேமே அது எதுக்காக எடுத்துட்டு வருவாங்க கொடுத்து அனுப்புவாங்கன்னா இங்கே ஒரு சக்தி இருக்குது அதை எடுக்கிறதுக்காக தான் அவங்க நீங்கள் வந்திருப்பீங்கன்னு தெரியும். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ டெஸ்ட்டுங்க மாதிரி வைக்கிறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரெண்டு இயர்ஸ் ஏதோ டெஸ்ட்டு முடிஞ்சுதான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இன்னும் உங்களுக்கு நிறைய டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு அவங்க எல்லோரும் நாங்கள் வெல்கம் பண்ணுற மாதிரி வெல்கம் பண்ணுறாங்க. எங்கள் பீப்புள்ஸ் அவங்கள பார்க்கணும்னு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலு
அஞ்சு பேர் வராங்க. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஹீரோவும் ஃபர்ஸ்ட் ஹீரோவும் அவங்களை இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க அந்த மக்கள் கிட்ட. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அங்கே ஒரு புகை மூட்டை மாதிரி நடக்குதுங்க. கீழேந்து ஒரு எனர்ஜி ஃபார்ம் மாதிரி வெளிலே வருதுங்க, ஏர் மாதிரி வருதுங்க. வந்தோடனே நம்ம ஹீரோஸ் ஜம்ப் அப்படியே மேலே ஜம்ப் பண்ணுறாங்க. அப்போ ஜம்ப் பண்ணும் என்ன நடக்குதுன்னா, அங்கே இருக்கிற பீப்பிள்ஸ் ரெண்டு பேர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ ஒருத்தர் தூக்கிட்டு போயிடுறாருங்க, நம்ம செகண்ட் ஹீரோ தனியாக ஒருத்தர் தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ரெண்டு ஹீரோஸும் பிரிஞ்சு போயிடுறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோவா அந்த பொண்ணு வந்து ஒரு கடல் மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க, கடல் கரை மாதிரி இருக்குங்க அந்த இடம் பார்க்கறதுக்கு. அவன் இப்போ என்ன சொல்கிறேன்னா, எங்கள் இல்லை எங்கள் ஐலாண்டில் இருந்த மாதிரி தான் எப்பயாவது விட்டு நடக்கும், உங்களுக்கு எதுவும் அடியும் பள்ளிங்கிற மாதிரி செகண்ட் ஹீரோட்டி கேட்குறாங்க. அதெல்லாம் நம்ம செகண்ட் ஹீரோ இப்படிலாம் நடக்குமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்படுறாங்க. கோவப்பட்டதுக்கப்புறம் அவன் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த சட்டி எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் அது உங்களுக்கு மட்டும் நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுவோம், உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ பெயின் வாஷ் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் நம்ம செகண்ட் ஹீரோ நேக்க என்ன பண்ணிட்டான்னா, அப்படிலாம் வேணாம், என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விட்டு போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ ஒருத்தன் கூப்பிட்டு போனாங்களேன், அவன் தாங்க 16th elder. அவன் இப்போ என்ன சொல்கிறான், இதே மாதிரி தாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ பெயின் வாஷ் பண்ண பார்க்குறாங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அந்த எல்டர் ஒரு போர்ட்டல் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, நீங்கள் எங்கள் வெயிலில் எங்கள் ஐலாண்டை பார்த்துருப்பீங்க, அந்த அளவுக்கு இங்கே நல்லா இருக்காது, நிறைய மாங்ஸ்டர்ஸ்லாம் உள்ளே இருக்கும், நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் சமைச்சு சர்வே பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த மிஷின் ரொம்ப கடுமையானது தான், உங்கள் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அதே சமயத்தில், இந்த மிஷினில் நீங்கள் சர்வே ஆகிட்டீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க அந்த எல்டர். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, இதுக்குள்ளே தான் நீங்கள் போகணுங்கிற மாதிரி காட்டிடுறாங்க இடத்த. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் இயரும் ஃபர்ஸ்ட் இயரும் போறாங்க. நம்ம ரெண்டு ஹீரோஸும் போனதுக்கப்புறம் அந்த கிராண்ட் எல்டர் 4th elder நடந்து போயிட்டு இருக்காருங்க. அப்போ 18th elder வராங்க. வந்து இது எவ்வளோ ஆபத்தானது, எதுக்கு இவங்களை அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு நமக்கு வேற வழியே இல்லை, இவங்களை அனுப்பிடுறாங்க அவனுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க அந்த எல்டரும். அப்புறங்க ஒருத்தி காட்டுறாங்க, ரொம்ப கொடூரமாக ஒருத்தி இருக்காங்க உள்ள, அவ்வளோ ஒரு பேர் ஆனாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியாத சில விஷயங்களை புரியணுமே நான் சொல்கிறேன். இப்போ லாஸ்ட்ல நம்ம ஹீரோஸ்க்கு ரொம்ப டைம் இல்லைங்க, அது முடிஞ்ச அளவுக்கு அவங்க லெவலில் சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ணோம், ஏன்னா டீமன்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோஸ் தான் அட்டாக் பண்ணுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இது மாதிரி டாஸ்க்கெல்லாம் நம்ம ஹீரோஸ் பண்ணிடுறாங்க ஆகணும். அதனால இந்த டாஸ்க்கெல்லாம் நம்ம ஹீரோஸும் விட்டுக்காங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, இந்த இடத்துக்குள்ளேயும் போக போகிறாங்க, போயிட்டுருக்காங்க அவங்க. இந்த எடுக்கி இவங்க எடுக்க இவங்க எடுக்க ஏன் போகலன்னு நினைப்பீங்க, இது ரொம்ப ஆபத்தான இடத்துலமா இருக்குங்க, அதனால இவங்க யாருமே அந்த இடத்துக்குள்ளே போகிறது இல்லைங்க. அதனால தான் நம்ம ரெண்டு ஹீரோஸும் போகிறாங்க, தைரியமாக போயிருக்காங்க. சட்டி சட்டின்னு சொல்கிறேன், அது என்ன சட்டின்னு கேட்பீங்க, அது க்ரீன் லைஃப் ஸ்டோன்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த சட்டி தான் இந்த ஐலாண்டில் இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேரும் அதை எடுக்கிறதுக்காக தான் நம்ம போயிருக்காங்க. அந்த க்ரீன் லைஃப் ஸ்டோன் வந்து நம்ம டிவன் பூ அளவுக்கு சட்டியான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க, டிமன் பூவோட சக்தி தான் ரொம்ப அதிகங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இவ்வளோ வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கா இல்லையானு கமெண்ட் பண்ணுங்கள். இனி நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு ஏஜே வாய்ஸ் ஓன் பை.